இஸ்ரவேல் புத்திரர். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய விசேஷித்த ஜனங்கள். சர்வ சிருஷ்டிகளும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விசேஷமாய் துதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளையும் விசேஷித்த நன்மைகளையும் செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய தயவையும் காருணியத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாராளமாய் காண்பித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். மற்ற ஜனத்தாரை விட இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை அதிகமாய் துதிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் ஒரு கொம்பை உயர்த்தி இருக்கிறார். தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக கர்த்தர் ஒரு கொம்பை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தரை பயபக்தியோடு கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கிடைத்த விசேஷித்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இப்போது புரஜாதியாருக்கும் கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பிரகாரம் இஸ்ரவேல் ஜனத்தார் அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அருகாமையில் இருக்கிறார்கள். புரஜாதியாரோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு சமீபமாயிருக்கிறார்கள். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புரஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதன முடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அத்தவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 2:11-13. கர்த்தர் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் யாரையெல்லாம் கனப்படுத்துகிறாரோ அவர்கள் எல்லோரும் கர்த்தரை கனமண்ண வேண்டும். பூமியில் உள்ளவைகள் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்கு காரணங்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் மேலானது. அவருடைய மகிமை வானத்திற்கும் மேலானது. தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் துதியானவர். ஜனத்தின் கொம்பு என்பது தேவனுடைய ஜனங்களின் ராஜா அல்லது நியாயாதிபதியை குறிக்கும்.